வண்ணமயமான ஃபேன்சி பார்டருடன் மேட்சிங் வேட்டிகள் மற்றும் சட்டைகளுக்கு உதயம் வர்ணா. அந்த கல்யாண மண்டபத்தையே தனியா கூட்டு போனாரு. நான் உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சினிமாவில், ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு. ஆனா வடிவேல் வரும்போதே கிராமத்தை கையோடு தூக்கிட்டு வந்துட்டாரு. அவருக்கும் அது ஒரு வசதியா போச்சு, எனக்கு ரெண்டும் கட்டான். எடுக்கும்போது யாரும் சிரிக்கல, எடிட் பண்ணும்போது யாரும் சிரிக்கல, டப் பண்ணும்போது யாரும் சிரிக்கல. ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது பெருசா ஒண்ணும் இல்ல. ரஜினி சார் படம் பார்த்தாரு. இது இந்த ரூட்லயே போக ரொம்ப நல்லா இருக்கு, விரமா இருக்கு. கமல் சாரா பார்க்கவே முடியலனால இப்ப வரைக்கும். படத்துக்கும் நமக்கு வந்து 2:45 மணி நேரம் ஒரு படம் பார்க்க மக்கள் ரெடியா இருந்தாங்க. இப்ப 2:01 ஆனாலே டென்ஷன் ஆகிறான் தியேட்டர்ல. முந்தி மாதிரி நீங்க வடிவேலாம் பண்ண மாதிரி காமெடி இப்ப வரமாட்டேங்க, வரலையே வரலைங்கிறாங்க. எப்படி வரும்? பயங்கர ரஜினி சார், மைக்கேல் ஜாக்சன் இவங்களுடைய வெறி பிடிச்ச ரசிக்கிறவர். அவர் ரூம்லயே அதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு. பனியில உட்காந்துருப்ப கொஞ்சாண்டு ஒரு இதுல டீ கொடுப்பாரு. அப்ப வந்து இவர் பின்னாடி இளைய தளபதி, தளபதி விஜயா. இவர் நம்மளை இவ்வளவு எதிர்பார்த்து இவ்வளவு பெரிய கேரக்டர் கொடுக்குறாரு. நம்ம என்ன ஒரு முடிய தானே கொடுக்கணும். மற்ற படத்துக்கு இங்க இங்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வீக்கில் படத்துல அவர் என்கூட உட்காந்துருக்கும் போதெல்லாம் என்னுடைய ஏதாவது ஒரு ஹைலைட் காமெடி எடுத்து சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி ஷார்ட் போவார். இன்னைக்கு அதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். இது சினிமா விகடன்ஸ் கலந்துரையாடல் வித் ஜின்னா. ஆக்சுவலா அது கலந்துரையாடல் கிடையாது, ஒரு கலகலப்பான உரையாடலா இருக்க போகுது. ஏன்னா என் தலைவன் என் கூட இருக்காரு. இப்ப சின்ன கலைவாணர், பத்மஸ்ரீ, டாக்டர், நிறைய பட்டங்கள் நிறைய இருக்கு இவருக்கான விருதுகள் அங்கீகாரம்லாம். பட் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்து நம்மள பல பேர் வந்து இன்னைக்கு வந்து பணத்தில் கோடிகள் நோக்கி ஓடிட்டுருக்கோம். ஆனால் இவர் வந்து மரங்களை நடுறதுல வந்து கோடிகள் நோக்கி ஓடிட்டுருக்க ஒரு உன்னதமான மனிதர். என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஆள்னு சொல்லலாம். ஸோ மதிப்பிற்குரிய டிராகுலா விவேக் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். டிராகுலா உங்ககிட்ட சுட்டது தான் அதுவும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த வருடங்கள் ஓடிட்டே இருக்கும் ஆள், அப்படி அவங்களுக்கு மட்டும் உலகம் சுத்தாத மாதிரியே இருக்கும். ஃப்ரீ சைடு அதில் நீங்களும் ஒருத்தர். உன்னோட ஸ்கூல் டைம்ல இருந்து என்னோட ஃபேனா இருக்க, என்ன மாதிரியே கிளாஸ் எல்லாம் போட்டு நடிச்சிருக்கேன்னு போட்டோஸ் எல்லாம் காட்டினேன். சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சி. அதான் அந்த த்ரில் எனக்கு அப்படி இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்து ரசித்த விவேக் சார் இப்போ இதில் இருக்கீங்க. முக்கியமாக எனக்கு ஒரே விஷயத்தோட இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சார். ஒரே ஒரு சின்ன ஃபோட்டோ, ஏன்னா வந்து அந்த சீனை நான் சொல்கிறத விட அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது நிறைய விஷயங்கள் தோணும். முதல் ஃப்ரேம் ஓ இல்லையா, ரஜினி சாருக்கு அந்த ஒரு கதவு திறக்கிற மாதிரி வந்து ஒரு பேன் ஷாட்டில் வந்து விவேக் சார் அறிமுகம் பண்ண அந்த 1986 மனதில் உறுதி வேண்டும் படம். அதில் சுகாசினுடைய தம்பியாக வாழ்க்கையை பெருக்கினார். பரவசங்க உண்மையில். அது எப்படின்னா நம்ம எழுதுறதுக்காக வந்தோம். பாலச்சந்தர் சார்கிட்ட ஒரு எழுத்து துறையில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணணும். அவர் எழுதிய நாடகங்கள், அவர் ஏஜிஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ட்ராமாஸ் போட்டிருக்கார். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் அதெல்லாம். அது அப்புறம் வந்து அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் அவர் பண்ண ஜால வித்தைகள், அவருடைய டைலாக்கு பஞ்சஸ்ஸு, கதை திரைக்கதை வசனம் பாலச்சந்திரன் போட்டவொடனே ஒரு கைத்தட்டில் ஒரு தியேட்டரில், அது ஸ்ரீதர் சாருக்கு வரும் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் அதை கொண்டு வந்தார். அவரே ஒரு ஹீரோவானார். ஸோ அவரை பிரமிச்சு போய் இருந்தப்போ அவரே கூப்பிட்டு கேரக்டர்ஸை சொல்லி இதெல்லாம் இன்னைக்கு எழுதி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுனதில் பொறுக்கி எடுத்து அதை என்னையவே நடிக்க வச்சதுங்கிறது உண்மையிலேயே பரவசமான விஷயம்தான். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அவரான சீரியஸ் ட்ராமாஸ் நிறைய கேபி சார் போட்டதெல்லாம் 60s நிறைய சீரியஸான ட்ராமாஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் 80s இந்த படத்துக்கு அப்புறமா வந்து அகெயின் வந்து புது புது அர்த்தங்கள், உங்களுடைய திறமைகள் நிறைய ஹியூமர் கிளப்லேயே பார்த்துருக்காங்க. அதாவது வந்து கோவிந்தராஜ் சார் எல்லாம் சொல்லியிருக்கீங்க நிறைய இதில்.
ஆனால் அதில் வந்து நீங்கள் நம்பியார் சரியும் ரஜினி சரியும் வந்து இமிடேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? புது புது அர்த்தம், புது புது அர்த்தங்களில் அந்த மிமிக்ரி அப்படின்றத கேபி சார் உங்கள் ஆல்ரெடி அதனால தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க படத்தில். அது ரஜினி சார் ஸ்டைலில் சொல்லுவீங்க இல்லையா, அது மில்க் மில்க் மில்க். அது அது வந்து நாயர்ராமன் ஒரு நாடக நடிகர் ப்ளஸ் இவருக்கு பாலச்சந்தர் சாருக்கு உதவியாக இருப்பார், அந்த யூனிட்லேயே இருப்பார். அவர் நல்ல அசோசியேட் டைரக்டர், அவர் தான் அந்த வசன பயிற்சி கொடுப்பார் நடிகர்களுக்கு. அவர் வீட்டில் ஒரு கல்யாணம், அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு என்னை வந்து ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் மக்களை மகிழ்விக்க சொல்லி சொன்னாங்க. அந்த கல்யாணத்துக்கு பாலச்சந்தர் சார் வந்திருந்தார். ஆல்ரெடி இந்த பையனை நம்ம யூஸ் பண்ணணும்னு ஒரு மைண்டில் வந்த நேரத்தில் அந்த கல்யாணத்தில் என்ன பார்த்தோம், பார்த்தோன்னே நல்லா விழுந்து விழுந்து சிரித்தார். சிரிச்சுட்டு கொஞ்சம் வாகனம் தனியாக கூப்பிட்டு போனார். அந்த கல்யாண மண்டபத்துலேயே தனியாக கூப்பிட்டு போனார். நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் சினிமாவில், ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் நீனார். என்னென்னே மற்றவர்களை போல் இமிட்டேட் பண்ணக்கூடாது ஓகே அப்படின்னு தான் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினார். ஆனால் நான் கேரக்டர் தேவைப்பட்டால் ஒன்று அப்படி யூஸ் பண்ணுவேன், ஆனால் இதையே ஒரு தொழிலாக நீ வச்சுக்காத, உனக்குன்னு உண்டான ஒரு விஷயம் வெளியே வராமலே போயிடும், உன் இயல்பு வெளியே விடாமல் போயிடும். அதனால் அதை மட்டும் பண்ணி கொடுப்போம். மிமிக்ரி, மோனோ ஆக்டிங், மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கடைசி வரைக்கும் ஸ்டேஜில் அதையே தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க ஒரு கலைஞராக மாறுறது கஷ்டம் அப்படின்ற அட்வைஸை அவர் அன்றைக்கி தான் கொடுத்தார். அதான் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இப்போ அம்பியார் சார் மாதிரி ரஜினி சார் மாதிரி பேசினதெல்லாம் அந்த படத்தில். அது அவர் சொன்னதுக்கப்புறமே நான் அதை விட்டுட்டேன் ரொம்பவே. அதை வந்து மறுபடி அட்லி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் பள்ளிக்கூடக்காரங்கள்லேருந்து என்னை ரசிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த பிகில் படத்தில் அவர் என்னோடய அவர் என் கூட உட்காந்துருக்கும் போதெல்லாம் என்னுடைய ஏதாவது ஒரு ஹைலைட் காமெடி எடுத்து சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி ஷார்ட்டுக்கு போவார். ஏன்னா இப்படி ரசிக்கிறார் நம்மளை அப்படின்னே நம்மளைக்கே ஒரு ரிவிஷன் மாதிரி எனக்கே, ஓ அந்த படத்தில் அதை பண்ணமா இந்த படத்தில் இதை பண்ணமான்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். 500 படம் பண்ணியிருக்கீங்க ஞாபகம். கடைசியில் அவரே வந்து அந்த அந்த நம்பியார் ஸ்டைல்லாம் அந்த படத்தில் அதான் அவரே சொல்லிட்டார் மேடையிலேயே, குஷியில் நீங்கள் பார்த்த விவேக மறுபடியும் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக ரொம்ப நாள் கழித்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பண்ணியிருக்கீங்க சின்ன பீஸ் பண்ணியிருக்கேன், அதை சஸ்பென்ஸாக வைக்க சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் இப்போ ஆடியோ லான்ச் நிறைய பேசியிருந்தீங்க, விஜய் சாரை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து நீங்களே ஒரு நல்ல ஞாபகம், சாமி பட விழாவில் வந்து இருப்பீங்க நண்பர்கள் டைம்லேயும் வந்து, அதாவது சோபா மேம் எடுத்த நண்பர்கள் இன்னிசை மேலே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பயும் விஜய் சாரை பார்த்துருக்கீங்க, அங்கிள் கூடுவாங்க. ஆமாம், இன்னிசை மேலையில் நாங்கள் ஹிமாலயாஸ் பக்கம் அந்த குலுமனாலி சைடில் ஷூட் பண்ணோம். அப்போ வந்து விஜய் வந்து ஸ்கூலில் படிக்கிற தம்பி தான். அப்போ வந்து அவர் வந்து அந்த யூனிட்டோடு வந்திருந்தார். அவர் வந்து பயங்கர ரஜினி சார், மைக்கேல் ஜாக்சன் இவங்களுடைய வெறி பிடிச்ச ரசிக்கிறவர். அவர் ரூம்லேயே அதெல்லாம் ஒட்டி வச்சுருப்பார். மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அங்கே இருப்பார் இருப்பார் அந்த யூனிட்டில் வந்து. அப்போ அது அதாவது அப்போவே வந்து அவருக்கு வந்து நம்ம ஒரு பெரிய டைரக்டரோட மகன், நம்ம ஃப்யூச்சரில் பெரிய ஹீரோவாக வரப்போகிறோம், நம்ம அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணணும்லாம்னு நினைக்கவே இல்லை. சச் அ சிம்பிள் பர்சன். அவர் அங்கிள் என்னங்க அங்கிள்னு அந்த பனியில் உட்காந்துருப்போ கொஞ்சாண்டு ஒரு இதில் டீ கொடுப்பார். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து இவர் பின்னாடி இளைய தளபதி, தளபதி விஜயா பெரிய விஸ்வரூபமாக எடுப்பார்னு அப்போ எனக்கு தெரியல. அப்போ பார்த்து வேக்ஸ் தான் இருக்கு, அப்படியே இருக்காங்க. மேபி நம்ம எதையுமே அவர மாதிரி தலைக்கு ஏற்றிக்கிறதுல ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். சார் அதாவது 90s, அதாவது வந்து நீங்களும் வடிவல் சார்லாம் வந்த காலகட்டம் வந்து கவுண்டமணி சார் ரொம்ப பீக்கில் இருந்த டைம், அது இந்த 80s இருந்த டைம். நீங்கள் சார்லி சார், வடிவல் சார்லாம் அப்போ உள்ளே வந்தீங்க. எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதாவது சர்வை பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் க்ரியேட் பண்ணி எல்லாருக்குமே மூணு பேருமே கேட்குறேன் நான் எல்லாரையுமே. ஓ சார்லி வந்து நிறைய ட்ராமா பேக்கிங், நிறைய ட்ராமாஸ்லாம் நடிச்சுட்டு அரசு கண்காட்சி ட்ராமாலெலாம் அவர் நடிப்பார். அவரும் நல்லா படித்தவர், ஆனால் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணார், வந்து அப்படியே வந்தார். பொய்க்கால் குதிரை மூலமாக, கேவி சார் மூலமாக தான், கேவி சார் மூலமாக அவர் வந்துட்டார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரஃப் அண்ட் டஃப் லுக் இருக்குது. சார்லி வந்து காமெடியானும் பண்ணலாம், ஒரு கேரக்டரும் பண்ணலாம், அது மாதிரியான ஒரு ஃபேஸ் அவருக்கு. வடிவேல் வரும்போது, வடிவேல் என்னோட 4 வருஷம் ஜூனியர் தான், ஆனால் வடிவேல் வரும்போதே கிராமத்தை கையோடு தூக்கிட்டு வந்துட்டார். அவருக்கும் அது ஒரு வசதியாக போச்சு. எனக்கு ரெண்டும் கட்டான், என் லுக்கு வேறு மாதிரி இருக்குது, நான் பார்க்குற தொழில் வேறு மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு என்னோடய இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. நானே எனக்கு எழுத ஆரம்பித்த பிறகு தான் என்னை கொஞ்சம் என்ன சரியாக வெளிப்படுத்த முடிஞ்சுது. என்னோட கேள்வி அதான் இருந்தது, நீங்களே வந்து அடிப்படையிலே ஒரு எழுத்தாளர் அப்படின்றதுனால வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு யோசிச்சு எழுதுகிற எல்லாமே, ஸோ அதுதான் கை கொடுத்துச்சா முதல்ல? அதுதான், அதுதான் ஒரு 6 வருஷம் கழிச்சு ஒரு திருநெல்வேலி படத்தை ஷூட் பண்ணி முடித்தோம். அதுக்கு தான் முதல்ல நான் எனக்கு எழுதினேன்.
அதில் தான் முத முதல்ல மயில்சாமியை கூப்பிட்டு ஒரு மாட்டுத்திறகர் கேரக்டர் பண்ண வச்சேன். அந்த நிறைய பேரை சாப்ளின் பால் ஒரு நடிக்க வச்சோம். அது ஒரு புது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த பையாபுரி எல்லாரையும் வைச்சோம். அதில் எல்லாமே கிராமத்துக்குள் புறையோடி கிடைக்கின்ற சில மூட பழக்க வழக்கங்கள்னு நம்பப்படுற விஷயங்களை அதில் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு காமெடியை அமைச்சோம். ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு சில பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லியிருந்தோம். குற்றாலம் 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம், அதை சாமி கும்பிடுறா அப்படின்னு சொல்லுவோம். என் தொடையில் பள்ளி விழுந்துருச்சு, நான் இனிமேல் இன்னைக்கு கடை திறக்க மாட்டேம்மா. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நகைச்சுவையாக பண்ணியிருந்தோம். அதை படம் பார்த்துட்டு எடுக்கும்போது யாரும் சிரிக்கலை, எடிட் பண்ணும்போதும் யாரும் சிரிக்கலை, டப் பண்ணும்போதும் யாரும் சிரிக்கலை, ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. ரஜினி சார் படம் பார்த்தார். ஆனால் அந்த படம் நடிக்கிறதுக்கு காரணம் இளைய திலகம் பிரபு தான். அவர் தான் நமக்கு ஒரு வழி காட்டினார். இந்த படத்தில் வந்து காமெடி கம்மியாக இருக்குது, இந்த விவேக்கு ஒரு தம்பி புதுசாக வந்திருக்காக்க, அவனை கூப்பிட்டு நடிக்க வைக்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். எனக்கு அவர் பெரிய அறிமுகமெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய படங்கள் ஒன்றா பண்ணோம். அது குழந்தைங்க அவர் பிரபு சார் மாதிரியெல்லாம் ஜெம் ஆஃப் அ பர்சன். ஆனால் அது என்ன ஆகி போச்சுன்னா, விவேக் நாத்தியவாதி, அவர் கடவுளை நம்ப மாட்டார் அப்படின்ற ஒரு பேரும் எனக்கு கிடைச்சு. இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய கேட்குறாங்களே அந்த மாதிரி. நான் மிகப்பெரிய ஆன்மீகவாதின்னு என் உள்ளத்துக்கு தெரியும். நான் வந்து தென் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தமிழ் சமுதாயத்திலேருந்து வந்திருக்கேன். நான் என் முருகனை வந்து குலதெய்வமாக கும்பிட்ற ஒரு பெரிய இனம் அது. ஸோ அதுலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து நாத்திகனாக வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. ஏன்னா இங்கே இல்லாதது இல்லை ஆத்திகத்தில். இருந்தாலும் என்னை வந்து பெரியார் திடலில் கூப்பிட்டு எனக்கு வந்து ஐயா எனக்கு இப்போ அந்த அவார்டு கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் வந்து நாத்திகவாதி இல்லையா, நான் ஆன்மீகவாதி தான். இந்த படத்தில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் பெரியார் புத்தகத்தையெல்லாம் படித்து அதுலேருந்து எடுத்த கருத்துக்களை வச்சு அதை பண்ணியிருந்தேன். அந்த கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அது கரெக்ட் தானே இவர் சொல்கிறதுன்றதுனால அதை வச்சோம். ஆனால் நான் பேசிக்காக நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு. அதனால் பரவாயில்ல தம்பி, நீங்கள் பெரியார் கருத்துக்களை எடுத்து சொன்னீங்கல்ல, இதில் 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுன்னு அந்த வார்த்தையை அழுத்தி எழுத்தி சொல்லிக்கிட்டே வரீங்கள படம் புள்ள, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த விருதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு வைங்களேன். எனக்கு ஒரு 3 இயக்குநர்கள் குறிப்பாக அவங்கள பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் படங்கள். அதாவது குறிப்பாக நீங்களும் வடிவலன் சேர்ந்தே பண்ணது, ராமநாராயணன் சார் படங்கள், வி சேகர் சார் படங்கள், டிபி கஜேந்திரன் சார் படங்கள், அதாவது இந்த மிடில் கிளாஸ் மாதவன்ல பண்ணியிருப்பீங்க. எப்படி ஒர்க் மிடில் கிளாஸ் மாதவன் பண்ணி இன்னொன்று சொன்னேன், நம்ம பட்ஜெட் பத்தி அதில் வடிவில் நான் இருக்க மாட்டேன், பட் இதில் அந்த காம்பினேஷன் சேர்த்து இருக்கும். அண்ட் அதுலேயும் நான் சொன்னேன் இல்லையா, பிரபு சார் வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒரு சீன் இருக்கும், அதில் தான் அந்த இலைக்கும் இட்லிக்கும் மேட்சிங் ஆகிறடான்னு சொல்லியிருப்பீங்க. இந்த டேரக்டர் சார் ஒர்க் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எல்லா படங்களையுமே வந்து ஒரு 3 ஹீரோ, அதாவது நீங்களும் வடிவான ஹீரோவாக தான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாமே. எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அதில் காமெடிகள்லாம் அதில் அந்த படங்கள் பண்ணும்போது? அது எல்லாம் அது கூட நடிக்கிற ஹீரோஸ் வந்து அவங்க வந்து காட்சி நல்லா வரணும், காமெடி நல்லா வரணுன்ற ஒரு திங்கிங் தான் இருக்குது. ஏன்னா பிரபு சாருக்கெல்லாம் அப்படி தானே, நானும் வடிவேலு பிரபு சார்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு சீனை பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு போவோம். இப்போ உள்ள கேரவன் கலாச்சாரமாக இப்போ இல்லை, வாரவன் போகிறவன்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிற ஒரு கலாச்சாரம் தான் இருந்துச்சு, கேரவன் இல்லை. அதனால எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கி அப்படியே ஒருத்தர் ஒன்று சொல்லி இன்னொருத்தர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடிட் பண்ணுவார் டைரக்டர். இல்லை அது வேண்டாம், இதை குறைச்சிக்கலாம், இதை சேர்த்துக்கலாம்லாம் சேர்த்து ஒரு அழகாக ஒன்று வந்து நிற்கும். ரெண்டாவது படத்துக்கும் நமக்கு வந்து 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்க மக்கள் ரெடியாக இருந்தாங்க. இப்போ 2 மணி 1 நிமிஷம் ஆனாலே டென்ஷன் ஆகிறான் தியேட்டரில். சார் 2 மணி நேரம் படம் சர்டிஃபிகேட்லேயே பார்த்துறாங்க சார், மச்சான் 2 மணி நேரம் 5 நிமிஷம்டா ஐயோ அப்படிங்கிறானுங்க. இவங்க அடுத்தாப்புல என்ன ஃப்ளைட்டு பிடிச்சி வேறு ஊருக்கு போகிறானா என்னன்னு தெரியல, என்ன அவசரம், ஒரு தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு, ஒரு கதையை நல்லா பார்ப்போமேனு இல்லை. மக்களுக்கே ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஆகிடுச்சு, அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கதை சொல்லு அப்படிங்கும்போது என்னாச்சுன்னு இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. முந்தி மாதிரி நீங்கள் வடிவேலாம் பண்ண மாதிரி காமெடி இப்போ வரமாட்டேங்குது, வரலையே வரலையேங்கிறாங்க. எப்படி வரும், காமெடியன்ஸ் இருக்காங்க பட் காமெடிக்கு இடம் இல்லை. 2 மணி நேரத்தில் படத்தை முடிச்சாங்கணும், இவன் கதையை சொல்லுவானா என் காமெடியை சொல்லுவானா? ஸோ கதைக்கே அந்த 2 மணி நேரம் தேவை. அதனால தான் போகிற போக்கில் ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ 15 அடி நடக்கணும் நானும் ஹீரோவும், சார் அங்கே ஏதாவது போட்டுக்கோங்க சார், அங்கே என்னத்தை போட முடியும், இழிவாக பேசலாம். அதுக்கு ஒரு குரூப், ஒரு ஹியூமர், ஹியூமரை நம்ம தாய்மையை உயர்த்தி பேசுவோம், சகோதர பாசத்தை உயர்த்தி பேசுவோம், சகோதரியை பத்தி உயர்வா பேசுவோம், இப்படி ஒரு சின்ன கமெண்ட்டும் அடிப்போம். ஏன்னா ஆடியன்ஸ்ல எல்லாரும் இருக்காங்க, சிரிக்க வைக்கணும், சிரிக்க வச்சுதான் ஆகணும், அதுக்கு சில விஷயங்களை சொல்லுவோம். அது இப்படி ஆகிப்போச்சு. இப்போ இப்போ மக்களுக்கு வந்து அந்த அது என்ன சொல்கிறது, சகிப்புத்தன்மைன்றது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. காமெடிக்கு பண்ணுறான்டா விட்றா அப்படின்ட்டு கிராஸ் பண்ணி போக மாட்டேங்கிறாங்க.
சார், எனக்கு உங்களோட படங்களில் வந்து நான் இன்றைக்கி காலையில் ஒரு காமெடி பார்த்தேன், அப்புறம் சிறுசாக டும் 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 படம் பார்க்கும்போது நடிகைகள்னாலே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அதுவும் ஜோதிகா மேடம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா தூள் படத்தில் வந்து ஒரு காய்ச்சல் சொல்லியிருப்பீங்க, அவங்க மீசை வரைஞ்சி விட்டோடனே ஏன்னா பொண்ணுங்களுக்கு நல்லெண்ணெய் சாப்பிட்டா மீசை முளைக்குமா அப்படின்றது அவங்களோட டுண்டு நுண்ணில் கிண்டல் பிடிப்பீங்க. அதை வந்து தமிழ்நாட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் குண்டாதான் தான் பிடிக்கும் அப்படின்னு. அது உண்மையில தான், எப்போவுமே நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் புஷ்டியாக இருக்கவங்கள பிடிக்கும். அது நம்ம இப்போ பாம்பேயில் அப்படி இல்லை, பாம்பேயில் விலா எலும்பு தான் தெரியணும், அவ்வளோ மெலிஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு அது பியூட்டிக்குனா. நம்ம வந்து ஒரு தெம்பாக இருக்கணும், நம்முடைய தோழியாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய காதலியாக இருக்கட்டும், தெம்பாக இருக்கணும், அவள் ஆள் நல்லா இருக்கணும், தெம்பாக இருக்கணும். நம்ம நம்மளுடைய சென்டிமெண்ட்டு, நம்ம பசங்களுடைய டேஸ்ட்டு இல்லை, அவங்கள மட்டும் இல்லை லைலா அவங்களையும் தில் படத்தில் பண்ணிப்பேன். எனக்கா ஒரே ஒரு சிரிச்சு காட்ட முடியுமா சார்? இப்படியா? ஐயோ, இவன் இப்படி சிரிச்சா ஏமா தெரியவாடா எல்லாரையும் அப்படிங்க. அதுவா? ஏன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸ், அதை கண்ணு சின்ன கண்ணு அதை சிரிக்கவா? இல்லை அதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாள் ஓட்டி தொட்டு காட்டுறது காட்டுறது. ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிட்டோம்னா அவன் ஹாப்பி ஆகிடுவான். மச்சான் நம்ம நினைச்சு சொல்லிட்டாண்டா அவன் அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ நீங்கள் உங்களுடைய கலை பயணத்தில் ஒரு 32 இயர்ஸில் நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் நினச்ச விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அதாவது இந்தியன் டூவில் வந்து கமல் சரோட சேர்ந்து நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அவர் நடிச்சிருந்தா 1000 ல் 1000 ரூபாய் கோடியில் 1000 இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது நீங்கள் அறிமுகமான அடுத்த படமே சார் வந்து கமல் சரோஜ் தான் பண்ணாங்களே, கேவி சார் உன்னால் முடியும் தம்பி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமாவே ஒரு படம் மனதில் உரிமை எடுத்து அப்புறமா எடுத்தாங்க இல்லையா? அதில் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தது அப்போ அது பாலச்சந்திர சார் முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அது நினச்சது உண்டு, அது எடுக்கிறது ஒரு 32 வருடம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஒரு இது 33வது வருஷம் 33வது வருஷம் இப்போ தான் அவரோட இணைந்து அடிக்கிறேன். எப்படி சார் இருக்கு? அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு நடிகர் திலகம் சிவாஜிக்கு பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கேஷன் வந்து கமல்ஹாசன் சார். எத்தனை விதவிதமான பரிமாணங்களை காட்டியிருக்காரு. டெக்னாலஜி இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்து நிற்கிது, ஆனால் டெக்னாலஜி இவ்வளோ வளராத காலத்துலேயே அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. தமிழ் சினிமாவை இந்திய லெவலுக்கும் இந்திய லெவலிலிருந்து உலக லெவலுக்கும் எடுத்துகிட்டு போகிற முயற்சியில் தொடர்ந்து அவர் போராடிக்கிட்டே தான் இருக்கார். இப்போ அவர் சமுதாயத்துக்குள்ளே வந்துட்டார், அரசியலுக்குள்ளே வந்துட்டார், இது வேறு விஷயம். பட்டு அவருடைய உழைப்பும் முனைப்பும் ரொம்ப பெருசு. முதல் நாள் ஷூட் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் எங்கள் மேடைகளே இது ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க உங்களோட நடிக்கலாம் அப்படின்றத, எப்படி இருந்துச்சு முதல் நாள்? முதல் நாள் அவர் வந்து தாத்தாவாக நின்றுக்கிட்டு இருந்தார். கமல் சாராக பார்க்கவே முடியலனால இப்போ வரைக்கும் அப்படி என்ன பார்க்க, ஏன்னா அவர் இந்திய தாத்தா இருக்காரு. அவர் மேக்கப் போட்டு ரெடியாக ஷார்ட்டுக்கு தான் வருவார். நான் இன்னும் சாதா கமலை பார்க்கவே இல்லை, ஸ்பெஷல் சாதாவை தான் பார்த்துக்கலாம். நீங்க நல்லா எங்க வந்து படத்துக்கு தானே? அது வந்து சங்கர் சார். சங்கர் வந்து எனக்கு சிபிஐ ஆஃபீஸர் எப்படி இருக்கா அப்படி வேணும், இந்த முடி வேணும் அப்படின்ட்டாரு. சரின்ட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஏமாற்றி ஒரு கட்டிங் பண்ணிட்டு போனேன். அப்படி பார்த்தாரு, அவர் கண்ணில் இருந்து தப்பிக்கவே முடியாது. இது வந்து நம்ம அன்னியின் கட்டிங் மாதிரியே இருக்கு. கரெக்டாக பிடிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம 2-3 படம் பண்ணிட்டு இருக்குமே, இந்த கட் பண்ணிட்டு போனால் அந்த படத்தோட கண்டினியூட்டிலாம் உதைக்கும்ல. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இப்படி இருந்தால் தான் அந்த எக்ஸாக்டு சிபிஐ கட்டிங் இருந்தால் நல்லாயிருக்குமே, பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி, சே இவர் நம்மளை இவ்வளோ எதிர்பார்த்து இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுக்குறாரு, நம்ம என்ன ஒரு முடிய தானே கொடுக்கணும், மற்ற படத்துக்கு இங்கே இங்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு உடனே போனேன். போய் 1/2 hour அவர் கேட்ட மாதிரி அடிச்சுட்டு வந்துருந்தேன். அது வந்து புதுசாக சான்ஸ் கேட்குறாங்கல்ல அந்த பசங்க மாதிரி நான் போயிருந்தோடனே அவர் இவாஸ் ஓவர் வெல்ம்டு. அவர் ரொம்ப இதாகிட்டார், எமோஷ்னல் ஆகிட்டார். அதை எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி சொல்கிறார். இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்டை சொல்கிறார், என்ன சார் சொன்னேன் சார், போய் 10 நிமிஷத்தில் போய் முடிவு விட்டு வந்துட்டார் சார். பாவம் சார், மற்ற படங்கள் பண்ணும்போது அவர் என்ன கஷ்டப்படுறாரோ தெரில இந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னார். காரணம் என்னென்னா, அவர் ஒரு கேரக்டர் வந்து அவர்கிட்ட நான் பண்ண எல்லா படங்களுமே அந்த கேரக்டர் முழு ஜஸ்டிஸ் கொடுப்பார். சும்மா ஏதோ ஒரு உதிரி கேரக்டர் அப்புறம், அதனால தான் எந்திரன் டூவில் நான் இல்லை. அது எங்கிட்ட வீட்டுக்கு வந்து ஒரு காரணமாக வீட்டுக்கு வந்திருந்தார். ஓகே. அப்போ வீட்டில் வச்சு என்கிட்ட சொன்னார் சங்கர், இந்த மாதிரி எந்திரன் டூ வந்து காமெடி வந்து டிட்ஸ் அண்ட் பிட்ஸ் அங்கங்கே வருது, மெயின் கதையே எல்லாத்தையும் எடுத்துக்குது, காமெடிக்குன்னு என்னால் பெருசாக பண்ண முடியல, அதனால் நான் உபயோகப்படுத்தலை உங்களை, மறுபடியும் சரியாக வரும்போது நான் கூப்பிடுவேன்ட்டு சொல்லிட்டு போனார். சரியா வந்திருக்கு சார். அவரை நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்துல இருந்து பாத்திருக்கீங்களா? நண்பர்கள் என்ன விழாம காலை பிடிச்சது நீங்க தான் போய் அவர்கிட்ட, நான் விழாம என் காலை பிடிச்சி நிறுத்தினது நீங்க தான். அவருக்கு புரியாது என்னன்னு பார்த்தா, மைசூர்ல பஸ்ல போற மாதிரி ஷாட்டு. ஓகே. நண்பர்கள் படம் ஒரு சாங்ல வரும் ஒரு ஷாட். அப்போ இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்,
வெறுமனே ஏ விவேக் விழுந்துட போகிறான் ஐயா, யாராவது கீழே இருந்து காலை பிடிச்சிக்கங்க ஏன்னாரு. ஏன்னா பஸ்ஸு மூமெண்ட்டில் ஆடணும். கீழே இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக என்னை பிடிச்சிட்டு படுத்து அந்த இருந்தது சங்கர் சார் தான். சங்கர் சார் அது இப்படியே சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது உண்டு, அவருக்கான மறந்துடுச்சா அது? அவற்ற ஒரு தடவை சொன்னேன், அப்படியா அப்படியா நிஜமாவா அப்படின்னு. பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ கமல் சார் இப்போ வரைக்கும் நான் விழாம தாங்கி பிடிச்சிக்கிறார். இல்லை ஆனால் அவரோட படங்கள் உங்களோட கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு காமெடியாக ட்ராவல் பண்ணாமல் ஒரு கேரக்டர் ஆக்டர்ஸாக தான் அவங்க. ஆமாம் வாய்ஸ் ஆகட்டும் அற்புதமாக. பாலச்சந்தர் சாருக்கு பிறகு எனக்கு மிகச்சிறந்த கேரக்டரை கொடுத்தது சங்கர் சார். நிச்சயமாக சார். இப்போ ரஜினி சார், நீங்கள் வந்து உங்களோட ஆரம்ப காலத்தில் ரெண்டு படங்கள் நடிச்சிருந்தீங்க, உங்களோட உழைப்பாளி வீரெல்லாம் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் த்ரூ நீங்களே சொல்லியிருக்கீங்க, அது நான் ஒரு உங்களோட பேட்டி ஒன்று பார்த்துருக்கேன் முன்னாடி, சிவாஜியில் ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னு கேட்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல வந்து எந்த பக்கம் போகிறோம் தெரியாமல் வந்து ரஜினி சார் வீடெல்லாம் முடிஞ்ச அப்புறமா பர்சதிக்கப்படுவார், அந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அது நீங்கள் நிறைய அட்ராசிட்டி பண்ணியிருக்கீங்க ரஜினி சாரை விட. வீரா வந்து எனக்கு டீசரு, உழைப்பாளி வந்து எனக்கு ட்ரெய்லரு, சிவாஜி தான் எனக்கு மெயின் பிக்சர். ஏ எவ்வளவோ சொல்லலாம் சிவாஜியை பற்றி. எனக்கு இந்த கண்ணாடி சீன் ஒன்று, அப்படி போட்டோன்னு கண்ணாடி மாட்டுறது பஞ்சில் நீ தான் சார் பேசியிருக்கீங்க. அதில் அது பேச வச்சாங்க என்ன அந்த, அது பெரிய மனசு ரஜினி சாருக்கும் சரி சங்கர் சாருக்கும் சரி. அது வந்து ரஜினி சார் பேச வேண்டிய டைலாக்ஸ், அதெல்லாம் பஞ்சு டைலாக்னாலே அவர் தானே. ஆனால் என்ன அப்போது நீ பேசு அப்படி நம்மளை பேச விட்டு அழகு பார்த்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது, ட்ரெய்லர் வந்தபோது சன் டிவியில் அதில் அவருக்கு அதில் கடைசி கட்டையாக தான் இருக்கும் பாஸ் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அப்படி வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் அது நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன த்ரூ அவுட் இருப்பீங்க அறிவு அப்படின்றது இல்லையா? அது ஒரு ஃபயர் படம் சார், அது அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சிவாஜி அதாவது நம்ம ரஜினி சாருக்கே அவருடைய கரியரில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸு, சங்கர் சாருக்கும் அவருடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் வந்து சிவாஜி. நிச்சயமாக சின்ன வார்த்தையில் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டு வாழ்க்கையை மாற்றி விட்டு போயிடுவார் சார். இந்த இம்சையரசன் பற்றி ஏதாவது ஆயிரம் கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் அவன் பெரியாள்றா. அஜித்தை பற்றி இன்னும் கேட்கலே நினச்சிக்கிட்டு கேட்கலன்னா நானே உங்களை கேட்க வச்சு. நான் தான் பாலாவில் மிஸ் ஆச்சு, ஆனால் இதில் கிளிக் ஆயிடுச்சு. நெஞ்சு என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிச்சோன்னு கத்தட்டுறாங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் அழகிய மேட்சிங் வேட்டி சட்டை கலெக்ஷன்ஸ் வழங்குவோர் உதயம் வர்ணா. கலர்ஃபுல்லாகவும் யூத்ஃபுல்லாகவும் வலம் வாருங்கள்.